என்னப்பா பண்ணிட்டீங்க? அமேசான்ல நெட்ஃபிக்ஸ்ல நல்ல மூவி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆமாப்பா, நான் தியேட்டர்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன். எவ்வளவு பணம் பார்த்தீங்க தெரியுமாங்க? அம்மா, தியேட்டர் மட்டுமா நீ மிஸ் பண்ற? அங்க சாப்பிட்ட சாப்பாடுலாம் மிஸ் பண்ணலையா? பாப்கார்ன் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. அங்கே அதுக்கே மிஸ் பண்ணனும். கம், உனக்கு சொல்லி தரேன், நீயே இங்க பண்ணிரலாம். கம், லெட்ஸ் கோ. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படி. ஓகே, இது நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? salt and pepper popcorn and caramel popcorn. இப்ப இது பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு போய் பார்க்க போறோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? பாப்கார்ன் பண்றதுக்கு முக்கியமா என்ன வேணும்? corn kernels. எஸ். அண்ணா, இந்த corn kernels எல்லா சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்குமா? எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். மெயினா அந்த பல்சஸ்லாம் இருக்கு பாத்தியா, பருப்பு எல்லாம் இருக்குல்ல, அங்க போய் பார்த்தா கிடைக்கும். இந்த நான் யூஸ் பண்றது ஜெனரலா அமெரிக்கன் பெஸ்ட் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். ஓகே, அதோட இது வந்து 100 கிராம்ஸ் பட்டர். ஓகே, சுகர், சுகர் வந்து 100 கிராம்ஸ் சுகர், 50 ml வாட்டர். இது மூணு வச்சு கேரமல் பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே, இது ஃபார் கேரமல் பாப்கார்னுக்கு. இதில் 50% எடுத்து கேரமல் ஆகும், பாக்கி 50% சால்ட் அண்ட் பெப்பர் இருக்குது. அதுக்காக இங்கே சால்ட் தனியாக, பெப்பர் தனியாக வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஆயில் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு பாப்கார்ன், பிளைன் பாப்கார்ன் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, அப்புறம் வந்து கேரமல் எப்படி பண்ணுறது, சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறது தனி தனியாங்கிறது அப்புறமா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணு. ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், அதே டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அங்கே வச்சுருக்கேன் பா, அதை எடுத்து விட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட வரலாம். எஸ், இப்போ வந்து என்ன பண்ற, நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. எதுக்கு பட்டர் போடணும்னா, ஜென்ரலாக ஆயிலே கூட பண்ணலாம். பட்டர் போட்டால் நல்லா க்ரீமியாக வரும், நல்லா வரும் பாப்கார்னுடைய அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா. ஓகே, இப்போ என்ன பண்ற, கார்ன் எடுத்து, கார்ன் கேனல்ஸ் எடுத்து அப்படியே உள்ள போட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். அப்பப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இப்படி பிடிச்சி தூக்கி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஆயில் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணோம், ஒன்லி திங், இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும், இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடாது, ஏன்னா கருகி போயிடும் கீழே. பார்த்தியா வடிக்கிறது பார்த்தியா, வெடிக்கிறது பார்த்தியா, வெடித்து முடித்த உடனே, அதாவது ஸ்லோ டவுன் ஆன உடனே என்ன பண்ணணும், ஸ்டவ்வை வந்து இது பண்ணி வச்சிடணும், ஆஃப் பண்ணி வச்சிடணும், ஏன்னா கீழே இருக்கிறதுலாம் கருகி போயிடும். வாவ், சூப்பரா வந்திருக்குப்பா. ஆனா எனக்கு ஒரு क्वेश्चन. என்னது? இந்த மாதிரி நான் ஸ்டிக்லாம் எல்லாரும் எதை யூஸ் பண்ணுவாங்க? வெரி சிம்பிள், குக்கர் யூஸ் பண்ணலாம். குக்கர் வச்சு அடி, மெயினா வந்து அடி கனமான பாத்திரம் வேணும். குக்கர்ல மூடியை திருப்பி போட்டு உல்டாவா போட்டு பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லனா கடாய், கடாயில மேல வந்து ஒரு பெரிய இட்லி பானை மூடியை போட்டு இது பண்ணி வச்சு பண்ணலாம். ரெண்டு மெத்தட்லயும் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணுறது? இந்த பாப்கார்னை ஸ்பிளிட் பண்ணி போடணும், இந்த பிளேட்டில் பாதி, அந்த பிளேட்டில் பாதி. ஓகே, இது வந்து கேரமலுக்கு, அது வந்து சால்ட் அண்ட் பெப்பர். இதை வந்து என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் நல்லா, ஏன்னா அப்போ தான் வந்து கேரமல் க்ரீம் ஊற்றும் போது ஈவன்லாம் இதாகுது. ஓகே, இப்போ வந்து இந்த கடாயை வந்து நல்லா க்ளீனாக தொடச்சிடணும், ஏன்னா இதுதான் கேரமல் பண்ண போகிறோம். நல்லா தொடச்சி இருக்கிறதுலாம் எடுத்துருக்கு.
இப்போ வந்து இன்கிரீடியன்ஸ் ஒன்றுனா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுகர் எடுக்கணும். சுகரை போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணு. ஸ்டவ் ஆன் பண்ணு அப்படியே. கொஞ்சம் லேசாக மெல்ட் ஆகட்டும், அப்படியே போடு. இப்போ இந்த 50 ml வாட்டர் வச்சுருக்க பற்றியா, அதை ரெடியாக கையில் எடுத்து வச்சுக்கோ. இதானே? அதான். எப்போ ஊற்றலாம்? கொஞ்சம் 2 நிமிஷம் போட்டோம். இல்லை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இந்த வாட்டர் ஊற்று. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து கலர் லேசாக மாறுற வரலையும் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கலர் லேசாக வந்து ஒரு எல்லோயிஷ் கலர், ஒரு லைட் ஆரஞ்சு கலர் வரும், அது வரலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீன் வயல் பட்டரை கையில் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இப்போ டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அப்படியே கலரிட்டே ஒரு பாட்டு தான் பாட. நீ தான் நல்லா பாட ஆரம்பிச்சிருக்கியே. பா, இந்த ஒரு தடவை மட்டும் நான் லிரிக்ஸ் பார்த்து பாடிட்டாப்பா. ஏன் மனப்பாடம் பண்ணலையா? இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குன்னு தெரியல, பண்ணிட்டு வந்துருக்கணும்ல. சாரி. சரி, ஓகே, எடுத்து பாடு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து பை ஹார்ட் பண்ணிட்டு வந்துடணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. விடியாத காலைகள், முடியாத மாலைகளில், வடியாத வேர்வை துளிகள், பிரியாத போர்வை நொடிகள், மணி காட்டும் கடிகாரம் தரும் வாதை அறிந்தோம், உடை மாற்றும் இடைவேளை அதன் பின்பே உணர்ந்தோம், மறவாதே மனம் மடிந்தாலும் வரும் முதல் நீ முடிவும் நீ அலர் நீ அகிலம் நீ மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு மயில் தோகை போலே விரல் உன்னை வருடும் மனப்பாடமாய் உரையாடல் நிகழும் விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதன துளியாக நான் சேர்த்தேன் கடலாக கண்ணானதே மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே பிரிந்தாலும் என் அன்பே ஒரு போதும் பொய்யில்லையே மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு. வாவ், நல்லா பாடுறியே. வா, நான் தியேட்டர்னு சொன்ன உடனே பாப்கார்ன் கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீங்களா குட்டியா இருந்த போது தியேட்டர் போய் பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பார்த்திருக்கீங்களா? நான்லாம் குட்டியா இருந்த போது தியேட்டருக்கே போனது கிடையாது. பீ ஹாப்பி. கூடாம் கூடாம் கூடாம். எனக்கு வந்து மூவிஸ்லாம் ஜாஸ்தி எங்கள் அப்பா அலோ பண்ணவே மாட்டான். ஓகே, எனக்கு பாப்கார்னாலே என்னன்னு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு யாரோ ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க, வரும்போது அவங்க பாப்கார்ன் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன் உடனே அதை சாப்பிட்டுட்டு, ஐயா நான் பாப்கார்ன் சாப்பிட்டேனே, பாப்கார்ன் சாப்பிட்டேனேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் எனக்கு பாப்கார்னே என்னன்னு தெரியாதா? ஐயோ, போய் அம்மாட்ட போய், அம்மா அது பாப்கார்ன் வாங்கியிருக்காங்க என்ன என்னன்னு கேட்டிருக்கேன். கேட்டவுடனே இதுதான்டான்னு சொல்லி காமிச்சார். ஓ, இது சோலப்பொறி, இதுதான் பாப்கார்னா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அப்படின்னு அப்போதான் எனக்கு பாப்கார்ன்லே தெரியும்.
பாத்தியா கலர் வந்து கலர்ஸ் கெட்டிங் சேஞ்ச் ஸ்லோலி பிரவுனிஷா வந்துருக்கு பாத்தியா இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் ஓகே இது கலர் மாறினோடனே பட்டரை ஃபுல்லாக போட்டுட்டு பட்டர் உருகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் எடுத்து உடனே கொட்டிட வேண்டியதுதான் இப்போ வந்து பட்டரை போட்டாச்சு ஓகே ஓகே பட்டர் ஜஸ்ட் மெல்ட் ஆகிற வரலையும் இது பண்ணணும் அவ்வளோதான் லோலி ப்ரௌன் ஆகிருக்குல்ல இதுதான் கேரமல் இப்போ இதை தூக்கி ஊற்றி இந்த பிளேட்டில் ஊற்றணும் ஊற்றுறியா கை சுட்டுக்காமல் ஊற்றுறியா தெரியல சரி மிக்ஸ் பண்ணிட்டோன்னே என்ன ஆகும் இந்த கேரமல் அப்படியே ஒட்டிக்க ஆரம்பிச்சு உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை ஒட்டிகிட்டு இருக்கிறதா அப்படியே லேசாக எடுத்து பிரித்து கையில் பிரித்து விட்டுருணும் இப்போ என்ன பண்ணுறேன் இப்போ ஸ்டவ் முட்டி இந்த சின்ன இதில் வச்சாச்சு இல்லையா இதில் வந்து மீதி இருக்கிற பட்டர்லாம் அதில் போடு நல்லா ஃபுல்லாக அந்த ஸ்பூனை கூட அதிலே வச்சுட்டு மெல்ட் ஆகிடும் எல்லாமே மெல்ட் ஆகி விழுந்துடும் அதிலே கொஞ்சம் நேரம் வெய் சூடாகாது ஆகாது மெல்ட் ஆகி பட்டர்லாம் மெல்ட் ஆகி வந்த உடனே பெப்பரை ஃபுல்லாக எடுத்து அதில் போட்டுடலாம் இப்போ அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே போட்டு பெப்பர் அதில் போடு ஓகே இப்போ மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணணும் சால்ட்டை போடு அப்படியே மிக்ஸ் பண்ணு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடு அப்படியே எடுத்து அதில் கொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொட்டணும் மிக்ஸ் பண்ணணுமா எஸ் ஸோ பெப்பர் அண்ட் சால்ட் பாப்கார்ன் ரெடி சூப்பராக்கி பார்க்கறதுக்கு இது நம்ம கிச்சனில் என் அப்பா சொல்லி கொடுத்த கேரமல் பாப்கார்ன் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் பாப்கார்னை நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுமீஸ் சேனல் அடுத்த முறை இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த செக்மெண்ட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை பை தேங்க்யூ யுவர் ஆனர் Thank you.